அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இப்போ என்ன செய்வோம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க பிள்ளைங்களா, ஒன் ஆஃப் தி காம்பினேஷன்ஸ் ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் இஸ் ஹெச்சி டிவைடட் பை ஜி. தி யூனிட் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெச்ங்கிறது உங்களுக்கு இனிமேல் தெரிஞ்சுக்கணும், அது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். சிங்கிறது சின்னு சொன்னாவே வெலாசிட்டி ஆஃப் லைட், ஜின்னு சொன்னால் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ஸ். இதான் பிள்ளைங்களா. அப்போ இதை இந்த இது எதுக்கு வருது, இந்த நாளில் எது ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம பற்றி கொஞ்சம் இப்போ என்ன செய்யணும், ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஹெச்ங்கிறது பிள்ளைங்களா அது பிளாங்க்ஸோடைய கான்ஸ்டன்ட். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன கேட்டிங்கன்னா ஜூல்ஸ் பெர் ஹர்ட்ஸ், ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு எவ்வளோ ஜூல்ஸ், இதுதான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அது இட் பிகம்ஸ் எஃப் கீழே இருக்கிறதுனால 1/T. ஸோ அதனோட யூனிட் ஜூல் செகண்ட். நீங்கள் அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஜீன் இருக்குது, இதெல்லாம் நியூட்ரன் சம்மந்தப்பட்ட வரதுனால ஜூல்ஸ்னா என்ன அர்த்தம், எனர்ஜி. எனர்ஜிங்கிறதான் ஒர்டன், எனர்ஜியில் சொன்னால் ஜூல்ஸில் சொல்லுவோம், ஒர்டனில் சொன்னால் நியூட்ரன் மீட்டரில் சொல்லுவோம். 1 joule இஸ் ஈக்குவல் டு 1 newton மீட்டர், சின்ன பிள்ளைகள் கூட தெரியும். ஸோ 1 joule இஸ் ஈக்குவல் டு 1 newton மீட்டர், நியூட்டன் மீட்டர் செகண்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் முடிஞ்சு போச்சு. தென் சி வெலாசிட்டி ஆஃப் லைட், ரைட், மீட்டர் பெர் செகண்ட், முடிஞ்சு போச்சு. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இது எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே வாங்க. ரைட், இங்கே என்ன பண்ணி காமிச்சிருக்கேன், நியூட்டனுடைய லா எழுதியிருக்கேன், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ M1 M2 டிவைட் பை டி ஸ்கொயர். நம்மளுக்கு ஜியோட யூனிட் வேணும், ஸோ எஃப் டி ஸ்கொயர் பை M1 M2. எஃப்ங்கிறது நியூட்டன், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர், M1 M2 kg ரேஷியோ பர் -2, சரிங்களா, N m² kg -2, N m² kg -2. ஸோ HCG முடிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹெச்க்கு நியூட்டன் மீட்டர் செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், சிக்கு மீட்டர் பர் செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், 1/G 1/ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி -2. பாருங்கள் அழகாக எப்படி அடியாக பார்த்து பாருங்கள், M² M into M கேன்சல் முடிஞ்சு போச்சு, செகண்ட் செகண்ட் முடிஞ்சு போச்சு, நியூட்டன் நியூட்டன் முடிஞ்சு போச்சு, 1/kg^-2 கேஜி ஸ்கொயர். இப்போ செக் பண்ணுங்கள் இதில் யார் கேஜி ஸ்கொயர் இருக்கா, திஸ் ஃபெலோ இஸ் கேஜி ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. இப்படி தான் பிள்ளைங்களா நீட்லாம் கொஸ்டின் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன கிடையாது, ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை, எப்படி திங்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும், அது மட்டும்தான் பிள்ளைங்களா. ஏதேனும் இதில் புரியாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சக மாணவர்கள்கிட்ட கலாபாரதி சேனலை பற்றின விழிப்புணர்ச்சியை உருவாக்குங்க பிள்ளைங்களா, அது மிக முக்கியம் இந்த காலகட்டத்துக்கு. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.